guys. சந்தைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவாரு. ஏன்னா வீட்டுல சாப்பாடு எதுவுமே இல்லை, அவர் தனியா தான் இருப்பாரு. வீட்டுல சாப்பாடு எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு கோழி இருக்கும். என் பேர் போதுமன்னு நான் சிக்ஸ்த்தில் வந்து எயித்து வரை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஊடால் படிக்க பிடிக்காமல் மில்லுக்கு போயிட்டேன். அப்புறம் 1.5 வருஷம் மில்லு இருந்து அப்புறம் பாதியில் வந்து நோட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் மறுபடியும் இந்த 10th படிக்கும்போது 8th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இப்போ +2 படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் பிறந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சேன் வீட்டில். அப்போ காசே இருக்காது, அம்மா வீடு கூட இல்லாமல் இது பெருமாட்டில் தான் போயிருந்தாங்களாம். அடுத்த பொம்பளை பிள்ளை பிறக்காது, இந்த பொண்ணுக்கு போதும்னு பேர் வையி அப்படின்ட்டாங்க. அப்புறம் மூத்த அக்கா வேலைக்கு போனாங்க. அப்புறம் அக்கா ஒரு 5 வருஷம் அக்கா வேலை பார்த்து இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு 2 மாதம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கா ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் சித்தப்பா நீ நடத்திட்டே போதும் உனக்கு அப்பாயின்மெண்ட் அது சரி சித்தப்பானு அப்புறம் மீட்டிங் போட கூப்பிட்டு போனார் எங்கள் சித்தப்பா என்னையே. இது இந்த குழந்தைங்க 5 மணிக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. நான் அப்போ ஸ்கூல் விட்டு அப்போ தான் வந்துக்கிட்டு இருப்பேன். உங்களை பிடிக்கிறது செய்யுங்க பாப்பா அப்படின்னு சொல்லுவேன். அந்த பிள்ளை ஒரு பிள்ளைய படம் வரையும் அக்கா நான் காசு சொல்கிறேங்க்கா, ஒரு பிள்ளை காசு சொல்கிறேங்க உட்கா நாடன் அடிக்கிறேங்கான்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை பிடிச்சா செய்ய சொல்லுவேன். அக்கா விடுகதை இந்த மாதிரி இது ஸ்டோரி புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லி தருவாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆளையாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கதைலாம் எழுந்திரிச்சு சொல்ல சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கதை கே சொல்லி கேட்கும் போது எழுந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம், ஏதாச்சும் டவுட்னா அந்த அக்காட்ட கேட்டுக்கிடுவாங்கன்னு சொல்லி தருவோம். நல்லா சொல்லி தராங்களா? நிறைய யார் பேசுகிறாங்க? சொல்லுங்க. அக்கா வந்து நல்லா படிக்க சொல்லி தருவாங்க, வரைய சொல்லி தருவாங்க, கதைலாம் சொல்லி கொடுப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. இந்த கதை பேர் வந்து பேராசை பெருநஷ்டம். ஒரு ஊரில் ஒரு சூரியான ஒரு பையனா, அவங்க வீட்டில் ஒரு கோழி இருந்துச்சான். ஒரு ஊரில் காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சான். அந்த பொண்ணுக்கு வந்து ரோஜா பூ செடி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையான். ஒரு ஊரில் ஒரு கொக்கு எறும்பு இருந்துச்சான். கொக்கு வந்து தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு குளத்துக்கு போச்சான். தண்ணி வந்து ஓடிக்கி இருந்துச்சான். அப்போ வந்து எறும்பு ஓயிச்சான். அவ்வளோதான். +2 முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போன ஐடியா இருந்துச்சு. அப்புறம் இப்போ படித்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போகணும் இதில் இருக்கேன் சார். இப்போ வந்து அம்மா அப்பா காலேஜ் போன்றாங்கன்னு.